எசாயா பிரிவு 44. என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரவேலே, இப்பொழுது செவிகொடு. உன்னை படைத்தவரும் கருப்பையில் உன்னை உருவாக்கியவரும் உனக்கு உதவி செய்பவருமாகிய ஆண்டவர் கூறுவதை கேள். என் ஊழியன் யாக்கோபே, நான் தேர்ந்து கொண்ட எசுரோன் அஞ்சாதே. ஏனெனில் தாகமுற்ற நிலத்தில் நீரை ஊற்றுவேன், வறண்ட தரையில் நீரோடைகள் ஓடச் செய்வேன். உன் வழிமரபினர் மீது என் ஆவியை பொழிவேன். உன் வழித்தோன்றல்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். அவர்கள் நீரோடை அருகிலுள்ள புல் போலும் நாணல்கள் போலும் செழித்து வளருவர். ஒருவன் நான் ஆண்டவருக்கு உரியவன் என்பான், மற்றொருவன் யாக்கோபின் பெயரை சூட்டிக் கொள்வான், வேறொருவன் ஆண்டவருக்கு சொந்தம் என்று தன் கையில் எழுதி இஸ்ரேல் என்று பெயரிட்டுக் கொள்வான். இஸ்ரேலின் அரசரும் அதன் மீட்பரும் படைகளின் ஆண்டவருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. தொடக்கமும் நானே, முடிவும் நானே, என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை. எனக்கு நிகர் யார்? அவன் உரத்த குரலில் அறிவிக்கட்டும். என்று முழ மக்களை நான் ஏற்படுத்தியதிலிருந்து நடந்தவற்றை முறைப்படுத்தி கூறட்டும். இனி நடக்கவிருப்பன பற்றியும் நிகழப்போவன பற்றியும் முன்னுரைக்கட்டும். நீங்கள் கலங்காதீர்கள், அஞ்சாதீர்கள். முன்பிருந்த நான் உரைக்கவில்லையா, அறிவிக்கவில்லையா? நீங்களே என் சாட்சிகள். என்னை அன்றி வேறு கடவுள் உண்டோ? நான் அறியாத கற்பாரை வேறு உண்டோ? சிலை செதுக்குவோர் அனைவரும் வீணரே. அவர்கள் பெரிதாக மதிப்பவை பயனற்றவை. அவர்களின் சான்றுகள் பார்வையற்றவை, அறிவற்றவை. எனவே அவர்கள் மானக்கேடு அடைவர். எதற்கும் உதவாத தெய்வ சிலையை எவனாவது செதுக்குவானா, வார்ப்பானா? இதோ அவனும் அவன் நண்பர்களும் வெட்கக்கேடு அடைவர். அந்த கைவினைஞர் அனைவரும் மனிதர்தாமே. அவர்கள் அனைவரும் கூடி வந்து என் முன் நிற்கட்டும். அவர்கள் திகிலடைந்து ஒருங்கே வெட்கக்கேடுறுவர். கொல்லன் இரும்பை குரட்டால் எடுத்து கரி நெருப்பிலிட்டு உருக்குகிறான். அதை சம்மட்டியால் அடித்து வடிவமைக்கிறான். தன் வலிய கைகளால் அதற்கு உருக்கொடுக்கிறான். ஆனால் அவனோ பட்டினி கிடக்கிறான், ஆற்றலை இழக்கிறான், நீர் அருந்தாமல் களைத்து போகிறான். தச்சன் மரத்தை எடுத்து நூல் பிடித்து கூராணியால் குறியிட்டு உளியால் செதுக்குகிறான். அளவு கருவியால் சரிபார்த்து ஓர் அழகிய மனித உருவத்தை செய்கிறான். அதை கோவிலில் நிலைநிறுத்துகிறான். அவன் தன் தேவைக்கென்று கேதுர்களை வெட்டி கொள்ளலாம், அல்லது அடர்ந்த காட்டில் வளர்ந்த மருத மரத்தையோ கருவாளி மரத்தையோ தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், அல்லது அசோக மரக்கன்றை நட்டு அது மழையினால் வளர்வதற்கு காத்திருக்கலாம். அது மனிதருக்கு எரிக்க பயன்படுகிறது. அவன் அதிலிருந்து கொஞ்சம் எடுத்து குளிர்காய பயன்படுத்துகிறான். அதே மரத்தை கொண்டு தீமூட்டி அப்பம் சுடுகிறான். அதை கொண்டே தெய்வத்தை செய்து அதை வணங்குகிறான். சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்குகிறான். அதில் ஒரு பகுதியை அடுப்பில் வைத்து எரிக்கிறான். அதன் மேல் அவன் உணவு சமைக்கிறான். இறைச்சியை பொறித்து வயிறார உண்ணுகிறான். பின்னர் குளிர் காய்ந்து வெதுவெதுப்பாக இருக்கிறது, என்ன அருமையான தீ என்று சொல்லிக் கொள்கிறான். எஞ்சிய பகுதியை கொண்டு தெய்வ சிலையை செதுக்கி அதன் முன் பணிந்து வணங்கி, நீரே என் இறைவன், என்னை விடுவித்தருளும் என்று மன்றாடுகின்றான். அவர்கள் அறிவற்றவர், விவேகமற்றவர், காணாதவாறு கண்களையும் உணராதவாறு உள்ளத்தையும் அடைத்துக் கொண்டனர். அவர்கள் சிந்தையில் மாற்றமில்லை, அவர்களுக்கு அறிவும் இல்லை. அதில் ஒரு பகுதியை அடுப்பில் இட்டு எரித்தேன், அதன் நெருப்புத் தணலில் அப்பம் சுட்டேன், இறைச்சியை பொறித்து உண்டேன். எஞ்சிய பகுதியை கொண்டு சிலை செய்யலாமா? ஒரு மரக்கட்டை முன் நான் பணிந்து வணங்கலாமா என்று சொல்ல அவர்களுக்கு விவேகமும் இல்லை. அவன் செய்வது சாம்பலை தின்பதற்கு சமமானது. ஏமாறி அவன் சிந்தனைகள் அவனை வழிவிலக செய்கின்றன. அவனால் தன்னை மீட்க இயலாது. தன் வலக்கையில் இருப்பது வெறும் ஏமாற்று வேலை என்று அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவற்றை நீ நினைவிற்கொள்வாய். நீ என் ஊழியன், நான் உன்னை உருவாக்கினேன். நீதான் என் அடியான். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் குற்றங்களை கார்மேகம் போலும் உன் பாவங்களை பனிப்படலம் போலும் அகற்றிவிட்டேன். என்னிடம் திரும்பி வா, நான் உனக்கு மீட்பளித்து விட்டேன். வானங்களே மகிழ்ந்து பாடுங்கள், ஆண்டவர் இதை செய்தார். மண்ணுலகின் அடித்தளங்களே ஆர்ப்பரியுங்கள். மலைகளே, காடே, அங்குள்ள அனைத்து மரங்களே களிப்புற்று முழங்குங்கள். ஏனெனில் ஆண்டவர் யாக்கோபை மீட்டருளினார், இஸ்ரேலில் அவர் மாட்சி பெறுகிறார். கருப்பையில் உன்னை உருவாக்கிய உன் மீட்பரான ஆண்டவர் கூறுவது இதுவே.
அனைத்தையும் படைத்த ஆண்டவர் நானே. யார் துணையுமின்றி நானாக வானங்களை விரித்து மண்ணுலகை பரப்பினேன். பொய்யர் சொல்லும் குறிகள் பலிக்காதவாறு செய்கின்றேன். மந்திரவாதிகளை மடையராக்குகின்றேன். ஞானிகளை இழிவுறச் செய்து அவர்களது அறிவு மடமையென காட்டுகின்றேன். என் ஊழியன் சொன்ன வார்த்தையை உறுதிப்படுத்துகின்றேன். என் தூதர் அறிவித்த திட்டத்தை நிறைவேற்றுகின்றேன். எருசலேமை நோக்கி நீ குடியமர்த்த பெறுவாய் என்றும், யூதா நகர்களிடம் நீங்கள் கட்டி எழுப்ப பெறுவீர்கள் என்றும், அவற்றின் பாழடைந்த இடங்களை சீரமைப்பேன் என்றும் கூறுகின்றேன். ஆழ்நீர் தளங்களை பார்த்து வற்றிப்போ, உன் ஆறுகளை உலர்ந்த தரையாக்குவேன் என்றும் உரைக்கின்றேன். சைரசு மன்னனை பற்றி அவன் நான் நியமித்த ஆயன் என் விருப்பத்தை நிறைவேற்றுவான் என்றும், எருசலேமை பற்றி அது கட்டி எழுப்பப்படும் என்றும், திருக்கோவிலை பற்றி உனக்கு அடித்தளம் இடப்படும் என்றும் கூறுவதும் நானே. நன்றி சொல்ல இந்த நாவு துடிக்குதையா, இசையா நன்றி சொல்ல இந்த நாவு துடிக்குதையா, உங்க நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா, இசையா நன்மைகளை சொல்ல சொல்ல உள்ளம் மகிழுதையா. இசையா பிரிவு 45. சைரஸுக்கு ஆண்டவர் திருப்பொழிவு செய்துள்ளார். பிற இனத்தாரை அவர் முன் அடிபணிய செய்வார். அரசர்களை அவர் முன் ஆற்றல் இழக்க செய்வார். கோட்டை வாயில்களை அவர் முன் பூட்டியிராது திறந்திருக்க செய்வார். அவரது வழக்கையை உறுதியாய் பற்றி பிடித்துள்ளார். அவரிடம் ஆண்டவர் கூறுவது இதுவே, நான் உனக்கு முன்னே சென்று குன்றுகளை சமப்படுத்துவேன், செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை தகர்ப்பேன். இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் உனக்கு நான் தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி இதை செய்வேன். என் ஊழியன் யாக்கோப்பை முன்னிட்டும், நான் தேர்ந்து கொண்ட இஸ்ரேல் பொருட்டும் பெயர் சொல்லி உன்னை அழைத்தேன். நீ என்னை அறியாதிருந்தும் உன்னை பெயரும் புகழும் வழங்கினேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. என்னையன்றி வேறு கடவுள் இல்லை. நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேன். கதிரவன் உதிக்கும் திசை தொடங்கி மறையும் திசை வரை என்னையன்றி வேறு எவரும் இல்லை என்று மக்கள் அறியும்படி இதை செய்கிறேன். நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை. நான் ஒளியை உண்டாக்குகிறேன், இருளை படைக்கிறேன். நல்வாழ்வை அமைப்பவன் நான், தீமையை படைப்பவனும் நானே. இவை அனைத்தையும் செய்யும் ஆண்டவர் நானே. வானங்கள் பனி மழையென வெற்றியை அனுப்பட்டும், மேகங்கள் மாறியென அதை பொழியட்டும், மண்ணுலகம் வாய்த்திறந்து விடுதலை கனி வழங்கட்டும், அதனுடன் நீதி துளிர்க்க செய்யட்டும். இவற்றை செய்பவர் ஆண்டவராகிய நானே. தன்னை உருவாக்கியவரை எதிர்த்து வழக்காடுபவனுக்கு ஐயோ கேடு. பானை ஓடுகளில் அவனும் ஓர் ஓடே. களிமண் குயவிடம் நீ என்னை கொண்டு என்ன செய்கிறாய் என்றும், அவன் வணைந்தது அவனிடம் உனக்கு கைத்திறனே இல்லை என்றும் கூறுவதுண்டோ? தந்தையிடம் நீர் ஏன் என்னை இப்படி பிறப்பித்தீர் என்றும், தாயிடம் நீர் ஏன் என்னை இப்படி பெற்றெடுத்தீர் என்றும் வினவுவனுக்கு ஐயோ கேடு. இஸ்ரேலின் தூயவரும் அவனை உருவாக்கியோருமான ஆண்டவர் கூறுவது இதுவே, நிகழவிருப்பன குறித்தும் என் மக்களை பற்றியும் என்னிடம் கேள்வி கேட்பீர்களா? என் கைவினை பற்றி எனக்கே கட்டளையிடுவீர்களா? நான் உலகை உருவாக்கி அதன் மேல் மனிதரை படைத்தேன். என் கைகளே வானத்தை விரித்தன. அதன் படைத்தர்களுக்கு ஆணையிட்டதும் நானே. வெற்றி பெறுமாறு நான் சைரஸை எழுப்பினேன். அவன் செல்லும் அனைத்து வழிகளையும் சீர்படுத்தினேன். அவன் என் நகரை கட்டி எழுப்புவான். நாடு கடத்தப்பட்ட என் மக்களை ஈட்டு பொருளோ அன்பளிப்போ பெறாது திருப்பி அனுப்புவான் என்கிறார் படைகளின் ஆண்டவர். ஆண்டவர் கூறுவது இதுவே, எகிப்தியர் தன் செல்வத்தோடும் எத்தியோப்பியர் தன் வணிக பொருளோடும் நெடிந்து வளர்ந்த செபாவியர் உனக்கு உடமையாவர். அவர்கள் விலங்கிடப்பட்டு உனக்கு பின்வந்து உன்னை பணிவர். உன்னிடம் தன் மன்றாட்டை சமர்ப்பித்து இறைவன் உம்மிடம்தான் இருக்கிறார், வேறெங்கும் இல்லை, வேறு கடவுளும் இல்லை என்பார்கள். மீட்பரான இஸ்ரேலின் கடவுளே,
உண்மையிலேயே நீர் தம்மை மறைத்துக் கொள்ளும் இறைவன். சிலைகளை செய்வோர் அனைவரும் ஒருங்கே வெட்கி நாணினர், அவர்கள் குழம்பி தவித்தனர். ஆண்டவர் என்றும் உள்ள மீட்பை அளித்து இஸ்ரேலை விடுவித்தருளினார். என்றென்றும் நீங்கள் வெட்கக்கேடு அடைய மாட்டீர்கள், அவமதிப்புக்கும் உள்ளாக மாட்டீர்கள். ஏனெனில் விண்ணுலகை படைத்த ஆண்டவர் கூறுவது இதுவே, அவரே கடவுள், மண்ணுலகை படைத்து உருவாக்கியவர் அவரே, அதை நிலை நிறுத்துபவரும் அவரே. வெறுமையாய் இருக்குமாறு படைக்காது, மக்கள் வாழுமாறு அதை உருவாக்கினார். நானே ஆண்டவர், என்னையின்றி வேறு எவரும் இல்லை. நான் மறைவிலும் மண்ணுலகின் இருண்ட பகுதியிலும் பேசியதில்லை, வெற்றிடத்தில் என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் வழி மரபிடம் சொல்லவில்லை. ஆண்டவராகிய நான் உண்மையே பேசுகிறேன், நேர்மையானவற்றை அறிவிக்கிறேன். மக்களினங்களில் தப்பி பிழைத்தோரே, ஒன்று திரண்டு வாருங்கள், ஒருங்கே கூடுங்கள். மரத்தால் செய்த தங்கள் சிலையை சுமந்து செல்வோருக்கும், விடுதலை வழங்காத தெய்வத்திடம் தொடர்ந்து மன்றாடுவோருக்கும் அறிவே இல்லை. அறிவியுங்கள் உங்கள் வழக்கை, எடுத்துரையுங்கள், ஒன்றாக சிந்தித்து முடிவிடுங்கள். தொடக்கத்திலிருந்து இதை வெளிப்படுத்தியவன் யார்? முதன் முதலில் இதை அறிவித்தவன் யார்? ஆண்டவராகிய நான் அல்லவா? என்னையன்றி கடவுள் வேறு எவரும் இல்லை. நீதியுள்ளவரும் மீட்பு அளிப்போருமான இறைவன் என்னையன்றி வேறு எவரும் இல்லை. மண்ணுலகின் அனைத்து எல்லை நாட்டியாரே, என்னிடம் திரும்பி வாருங்கள், விடுதலை பெறுங்கள். ஏனெனில் நானே இறைவன், என்னையன்றி வேறு எவரும் இல்லை. நான் என்மேல் ஆணையிட்டுள்ளேன், என் வாய் நின்று நீதி நிறைவாக்கு புறப்பட்டு சென்றது, அது வீணாக திரும்பி வராது. முழங்கால் அனைத்தும் எனக்கு முன் மண்டியிடும், நா அனைத்தும் என் மேல் ஆணையிடும். ஆண்டவரில் மட்டும் எனக்கு நீதியும் ஆற்றலும் உண்டு என்று ஒவ்வொருவனும் சொல்லி அவரிடம் வருவான். அவருக்கு எதிராக சீறி எழுந்தவர் அனைவரும் வெட்கக்கேடு அடைவர். இஸ்ரேலின் வழிமரபினர் அனைவரும் ஆண்டவரால் ஏற்புடையராக பெற்று அவரை போற்றுவர். இசாயா பிரிவு 46. பேல் கூனி குறுகுகின்றது, நெபோ குப்புற விழுகின்றது, அவற்றின் சிலைகள் காட்டு விலங்குகள் மீதும் கால்நடைகள் மீதும் சுமத்தப்படுகின்றன. நீங்கள் பவனி எடுத்தவை பாரமாயின, களைத்து போன விலங்குகளுக்கு சுமையாயின. அவை ஒருங்கே குப்புற வீழ்கின்றன, கூனி குறுகுகின்றன, தங்களை சுமந்தவர்களை அவற்றால் விடுவிக்க இயலவில்லை, அவையும் நாடு கடத்தலுக்கு உள்ளாயின. யாக்கோப்பு வீட்டாரே, இஸ்ராயல் குடும்பத்தாருள் எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே, செவி கொடுங்கள். உதரத்திலிருந்து உங்களை தாங்குபவர் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவர் நான். உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன், நரை வயது வரைக்கும் நான் உங்களை சுமப்பேன். உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன், நானே விடுவிப்பேன். யாருக்கு என்னை நிகராக்குவீர்கள், யாருக்கு என்னை இணையாக்குவீர்கள், யாருக்கு நிகராக என்னை ஒப்பிடுவீர்கள்? மக்கள் தம் பையை திறந்து பொன்னை கொட்டுகிறார்கள், தராசில் வெள்ளியை நிறுத்து பார்க்கிறார்கள், பொற்கொள்ளனை கூலிக்கு அமர்த்துகிறார்கள். அவன் அதை தெய்வமாக செய்கிறான், பின் அதன் முன் வீழ்ந்து வழிபடுகிறார்கள். அதை தூக்கி தோல் மேல் சுமந்து போகின்றனர், அதற்குரிய இடத்தில் அதை நிலைநிறுத்தி வைக்கின்றனர், அது அங்கேயே நிற்கிறது, தன் இடத்திலிருந்து அது பெயராது. எவன் அதனிடம் கூக்குரல் எழுப்பினாலும் அது மறுமொழி தராது, அதன் துயரத்திலிருந்து அவனை விடுவிப்பதில்லை. கலகம் செய்வோரே, இதை நினைவில் கொள்ளுங்கள், கவனத்தில் வையுங்கள். தொன்று தொட்டு நிகழ்ந்தவற்றை நினைத்து பாருங்கள், நானே இறைவன், என்னை அன்றி வேறு கடவுள் இல்லை, என்னை போன்று வேறு எவரும் இல்லை. பின் நிகழவிருப்பதை தொடக்கத்திலே நான் அறிவித்தேன், இனி நடப்பனவற்றை பண்டை காலத்திலேயே முன்னுரைத்தேன். என் திட்டம் நிலைத்திருக்கும், என் விருப்பத்தை நிறைவேற்றுவேன் என்றுரைத்தேன். இறைமேல் பாயும் பறவையை கிழக்கிலிருந்து அழைக்கின்றேன், என் திட்டத்தை செயல்படுத்தும் ஒருவனை தொலை நாட்டிலிருந்து வரவழைக்கின்றேன். சொல்லியவன் நான்,
நானே அதை நிறைவேற்றுவேன். திட்டமிட்டவன் நான், நானே அதை செயல்படுத்துவேன். கடின மனத்தோரே, வெற்றிக்கு வெகு தொலைவில் இருப்போரே, செவி கொடுங்கள். என் வெற்றியை அருகில் வரவழைத்துள்ளேன், அது தொலைவில் இல்லை. என் விடுதலை காலம் தாழ்த்தாது. சீயோனுக்கு நான் விடுதலை வழங்குகின்றேன். இஸ்ரவேலில் என் மாட்சி நிலைக்க செய்வேன். எசாயா பிரிவு 47. மகள் பாபிலோனே, கன்னி பெண்ணே, நீ இறங்கி வந்து புழுதியில் உட்கார். மகள் கல்தேயா, அரியணையில் அன்று தரையணில் அமர்ந்துடு. மெல்லியலால் இனியவள் என்று இனி நீ அழைக்கப்படாய். எந்திர கற்களை பிடித்து மாவரை, உன் முக்காடுகளை அகற்றிவிடு. உன் மேலாடையை களைந்துவிட்டு உன் கால் தெரிய ஆறுகளை கடப்பாய். உன் பிறந்த மேனி துறக்கப்படும், உன் மானக்கேடு வெளிப்படும். நான் பழி வாங்குவேன், எந்த ஆளையும் விட்டு வையேன். எங்கள் மீட்பரின் பெயர் படைகளின் ஆண்டவர், அவரே இஸ்ரேலின் தூயவர். மகள் கல்தேயா, இருளுக்குள் புகுந்து மௌனமாய் உட்கார். இனி நீ அரசுகளின் தலைவி என அழைக்கப்பட மாட்டாய். நான் என் மக்கள் மீது சினமுற்றிருந்தேன், என் உரிமை சொத்தை கலங்கப்படுத்தினேன். அவர்களை உன் கையில் ஒப்படைத்தேன், நீயோ அவர்களுக்கு கருணை காட்டவில்லை. முதியோராய் இருந்தோர் மீதும் மிக பழுவான நுகத்தை பூட்டினாய். என்றும் தலைவி நானே என்றாய் நீ. இவற்றை நீ உன் சிந்தையில் கொள்ளவில்லை, பின் விளைவு பற்றி எண்ணி பார்க்கவும் இல்லை. இன்ப நாட்டம் கொண்டவளே, போலி பாதுகாப்புடன் வாழ்பவளே, எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை. நான் கைப்பெண் ஆக மாட்டேன், பிள்ளை இழந்து தவிக்க மாட்டேன் என்று தனக்குள் சொல்லிக் கொள்பவளே, இப்பொழுது இதை கேள். இவை இரண்டும் திடீரென ஒரே நாளில் உனக்கு நேரிடும். பிள்ளை சூனியங்கள் பலவற்றை நீ கையாண்டாலும், ஆற்றல் மிகு மந்திரங்களை உச்சரித்தாலும், பிள்ளை இழப்பும் கைமையும் முழு வடிவில் உன்மேல் வந்தே தீரும். உன் தீ செயலில் நீ நம்பிக்கை வைத்தாய், என்னை காண்பார் யாரும் இல்லை என்றாய். உன் ஞானமும் உன் அறிவு திறனும் உன்னை நெறி பிறல செய்தன. எனக்கு நிகர் நானே, வேறு எவரும் இல்லை என்று உன் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டாய். தீமை உன்மேல் திண்ணமாய் வரும், அது தோன்றும் திக்கை நீ அறியாய். அழிவு உன்மேல் விழும், அதற்கு கழுவாய் தேட உன்னால் இயலாது. நீ அறியாத பேரழிவு திடீரென உன்மேல் வரும். இளமை முதல் நீ முயன்று பயின்ற உன் மந்திரங்களோடும் பில்லி சூனியங்களோடும் வந்து நில். ஒருவேளை உன்னால் சிறிது வெற்றி பெற முடியும், ஒருவேளை உன் எதிரியை அச்சுறுத்த முடியும். திட்டங்கள் தீட்டியே நீ சோர்வுற்றாய். வான்வெளியை கடிப்போரும், விண்மீன்களை ஆய்வோரும், நிகழவிருப்பதை அமாவாசைகளில் உனக்கு முன்னுரை போரும் வந்து நின்று உன்னை விடுவிக்கட்டும். இதோ அவர்கள் பதர் போன்றவர்கள், நெருப்பு அவர்களை பொசுக்கிவிடும். தீ பிளம்பி நின்று தம் உயிரை காத்து கொள்ள மாட்டார்கள். அது குளிர்காய பயன்படும் தணல் அன்று, எதிரே உட்கார தக்க கணலும் அன்று. நீ முயன்று பயின்றவையும் இவ்வாறே அழிவுறும். உன் இளமை முதல் நீ தொடர்பு கொண்ட வணிகருக்கும் இதுவே நேரும். ஒவ்வொருவரும் தம் போக்கிலே அலைந்து தெரிவார், உன்னை விடுவிக்க எவரும் இறார். நன்றி என்ற வார்த்தைக்கு பொருள் என்னவோ இறைவா.
எசாயா பிரிவு 48. யாக்கோபின் வீட்டாரே, இதற்கு செவி கொடுங்கள். நீங்கள் இஸ்ரேல் என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறீர்கள். யூதாவெனும் ஊற்றி நின்று தோன்றியுள்ளீர்கள். ஆண்டவரின் பெயரால் ஆணையிடுகின்றீர்கள். இஸ்ரேலின் கடவுளை புகழ்கின்றீர்கள். ஆயினும் உண்மையுடனும் நேர்மையுடனும் இவற்றை செய்வதில்லை. திரு நகரினர் என்று உங்களை பற்றி சொல்லிக் கொள்கின்றீர்கள். இஸ்ரேலின் கடவுளையே சார்ந்து நிற்கின்றீர்கள். படைகளின் ஆண்டவர் என்பது அவர்தம் பெயராம். பண்டைய நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிவித்தேன். என் தாய் மொழிந்தவற்றை அவர்கள் கேட்கச் செய்தேன். திடீரென செயல்பட்டேன், யாவும் நிகழ்ந்தன. நீ பிடிவாத குணமுடையவன். உன் கழுத்து இரும்பு தசைனார், உன் நெற்றி வெண்கலம். இதை நான் அறிவேன். எனவே அவற்றை முன்கூட்டியே உனக்கு அறிவித்தேன். அவை நிகழ்வதற்கு முன் உனக்கு தெரியப்படுத்தினேன். என் சிலை அவற்றை செய்தது. நான் பார்த்த வடிவமும் செதுக்கிய உருவமும் அவற்றை கட்டளையிட்டன என்று நீ கூறாதிருக்கவே அவ்வாறு செய்தேன். முன்பு நீ கேட்டாய், இப்போது அவை அனைத்தையும் காண்கின்றாய். அவை குறித்து அறிவிக்க மாட்டாயோ? இது முதல் புதியனவற்றையும் அறியாத மறைப்பொருள்களையும் உனக்கு வெளிப்படுத்துவேன். பண்டை காலத்தில் அல்ல, அவை இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டன. இதற்கு முன் அவை நிகழ்ந்ததில்லை. அவை பற்றி நீ கேள்விப்படவும் இல்லை. அவை பற்றி எனக்கு தெரியும் என நீ கூறவும் முடியாது. உண்மையிலே நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. முன்பிருந்தே உன் செவிகள் திறந்திருக்கவில்லை. ஏனெனில் நீ ஏமாற்று பேர்வழி, கருப்பையில் இருந்தே கலகக்காரன் என்று பெயர் பெற்றவன். இதை நான் உறுதியாய் அறிவேன். என் பெயரின் பொருட்டு என் சினத்தை அடக்கிக் கொள்கின்றேன். என் புகழை முன்னிட்டு உன்னை வெட்டி வீழ்த்தாமல் உனக்காக அதை கட்டுப்படுத்துகின்றேன். நான் உன்னை புடமிட்டேன், ஆனால் வெள்ளியை போலல்ல. துன்பம் எனும் உலை வழியாய் உன்னை தேர்ந்தெடுத்தேன். என் பொருட்டே என்னை முன்னிட்டே அதை செய்கின்றேன். என் பெயரை எங்கனம் களங்கப்படுத்தலாம்? என் மாட்சியை நான் எவருக்கும் விட்டுக்கொடேன்? நான் அழைத்திருக்கும் யாக்கோபே, இஸ்ரேலே, எனக்கு செவி கொடு. நானே அவர். தொடக்கமும் நானே, முடிவும் நானே. என் கையே மண்ணுலகிற்கு அடித்தளமிட்டது. என் வழக்கை விண்ணுலகை விரித்து வைத்தது. நான் அழைக்கும் போது அவை ஒருங்கிணைந்து நிற்கின்றன. நீங்கள் அனைவரும் கூடி வந்து கேளுங்கள். அவர்களுள் இவற்றை அறிவித்தவர் யார்? ஆண்டவரின் அன்புக்குரியவன். பாபிலோனில் அவர் விரும்பியதை செய்வான். அவன் புயம் கல்தேயருக்கு எதிராக எழும். நானே தான் அதை கூறினேன். நான் அவனை அழைத்தேன். நானே அவனை கொண்டு வந்தேன். அவன் தம் வழியில் வெற்றி காண்பான். என் அருகில் வந்து இதை கேளுங்கள். தொடக்கம் முதல் நான் மறைவாக பேசியதில்லை. அது நிகழ்ந்த காலம் முதல் நான் அங்கேயே இருக்கின்றேன். இப்பொழுது என் தலைவராகி ஆண்டவர் என்னையும் அவர் தம் ஆவியையும் அனுப்பியுள்ளார். இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே. உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழிமரபினர் மணல் அளவாயும் உன் வழித்தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிரார். அவர்கள் பெயர் என் திருமுன்னி நின்று அழிக்கப்பட்டிராது. பாபிலோனிலிருந்து புறப்பட்டு செல்லுங்கள். கல்தேயாவை விட்டு தப்பி ஓடுங்கள். ஆரவார குரல் எழுப்பி இதை முழங்கி அறிவியுங்கள். உலகின் எல்லை வரை இதை அறிய செய்யுங்கள். தம் ஊழியன் யாக்கோபை ஆண்டவர் மீட்டுவிட்டார் என்று சொல்லுங்கள். அவர் அவர்களை பாலை நிலங்களில் நடத்தி சென்ற போது அவர்கள் தாகமடையவில்லை. பாறையிலிருந்து அவர்களுக்கு நீர் சுரக்க செய்தார். பாறையை பிளந்தார், நீர் பாய்ந்து வந்தது. தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். இறைவனின் ஆசீர் பெற முன்வருவோம். எசையாவினுடைய புத்தகம் 33 அதிகாரம் 6 இறைவார்த்தை.
அவர் உங்களுக்கு முழு விடுதலை வழங்கி ஞானத்தையும் அறிவாற்றலையும் நல்குவார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஞானத்தையும் அறிவாற்றலையும் வழங்கும் கடவுள் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.